இன்னைக்கு நம்ம சேனல்ல 2021 வெளியான ஷாங்சி லெஜெண்ட் ஆஃப் த டென் ரிங்ஸ் அப்படின்னு சூப்பரான தரமான ஒரு ஃபேண்டசி கலந்த மார்வல் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இவ்வளவு நாள் காத்து கிடந்து இன்னைக்கு தாங்க இந்த படத்தோட ஹச்டி பிரிண்டே கிடைச்சிருக்கு. சரி ஓகே, நேரத்தை வீணடிக்காம நேரடியா படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சுமாரா ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி 10 காப்புகள் அப்படிங்கிற ஒரு படம் இருந்துச்சா. அந்த படையோட தலைவன் தான் நம்ம படத்தோட வில்லன். வழக்கம் போல இன்னொரு நாட்டை கைப்பற்ற வில்லனோட ஆளுங்க போருக்கு வந்து
சாவியை புடுங்கிட்டு அந்த BMW காருக்குள்ள இவ வந்து உட்கார்றா. ஹீரோவும் சொல்றான், இங்க பாரு விலை உயர்ந்த காரி, இதுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வை, நம்மள வேலையை விட்டே தூக்கிடுவாங்கன்னு சொல்ல, மச்சான் என் மேல சந்தேகப்படுறியா மச்சான், உங்க ஆயா சத்தியமா நான் பொறுமையா வண்டி ஓட்டுறேன் மச்சான், என்ன நம்பி நீ கார்ல உட்காரு அப்படின்னு சொல்ல, சரின்னு நம்ம ஹீரோவும் நம்பி கார்ல உட்காருவான். பார்த்தா அந்த ஃப்ரெண்டுகார பயபுள்ள வண்டிய திருப்பு திருப்புன்னு திருப்புறா. ரேசிங் மோட்டோல வண்டி ஓட்டுற மாதிரி லோக்கல் ரோட்ல வண்டியை ஓட்ட தக்காளி இவ்வளவு வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த சொந்த கதை சோக கதை எல்லாத்தையுமே இவங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்டு இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லி புலம்ப, பதிலுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸும் ஏண்டாடே உங்களுக்கு இருந்த வேலையும் போயிடுச்சு, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க, இதுக்கப்புறம் காசுக்கு என்னடா பண்ண போறீங்கன்னு அசிங்க அசிங்கமா திட்ட கடுப்பான நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுகார பிள்ளையும் கோவமா வெளியில வராங்க. இங்க பாரு மச்சான், இதுக்கு மேல நம்ம ஒழுங்கா வேலைக்கு போறோம், கை நிறைய சம்பாதிக்கிறோம் சொல்லிட்டு பஞ்சடேலாக்கா பேச, அடுத்த சீன்லயே பார்ல பாட்டு பாடிக்கிட்டு தண்ணி அடிக்கிறானுங்க, பயபுள்ளைங்க மட்டையே ஆயிட்டானுங்க, அவ்வளவுதான் வேலை போன சோகம். அடுத்த நாள் காலையில ஒரு பஸ்ல ஏறி வேலை தேடி வேற இடத்துக்கு போலான்னு கொஞ்சம் கொஞ்சமா போறாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு குடுமிக்காரன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறான், உன் கழுத்துல இருக்க லாக்கெட்டை கொடு அப்படின்னு கேப்பாங்க. நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்ல பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவையே ரெண்டு பேரு வளைச்சு பிடிக்கிறானுங்க. இத பாக்குற ஃப்ரெண்டுகார பிள்ளையா, சாமிக்கு போடுவாங்க சாம்பிராணி, என் ஃப்ரெண்டு ஒரு அப்ராணி, இங்க பாரா என் ஃப்ரெண்டுக்கு சண்டை கிண்டன்னு எதுவுமே தெரியாது, நான் ரொம்ப கோவமா சொல்றேன், என் ஃப்ரெண்ட விட்டுடா அப்படின்னு கேக்க, அடி போடி பைத்தியம்னு அவளை தள்ளிட்டு நம்ம ஹீரோவைய அடிக்கலான்னு வருவான். இத பார்த்து கடுப்பாகிற நம்ம ஹீரோவும் பிடிச்சிருந்த ரெண்டு பேரை டம்முன்னு ஒரு அட்டி, அவ்வளவுதான் முன்னாடி இருக்க குடுமிக்கார வயித்துல ஸ்லோ மோஷன்ல ஒரு குத்து. இதே மாதிரியே சண்டைக்கு நிறைய பேர் வர எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிருவான். அதே டைம்ல அங்க ஒருத்தனை பாருங்களேன், திமிங்கலத்துக்கு தலைப்புள்ள போல தக்காளி இவ்வளவு பெருசுக்கு இருக்கான், நம்ம ஹீரோ கூட சண்டை போடலான்னு வரான். ஆனா அப்பதான் அவன் கையில இருந்து ஒரு கத்தி வருது. இங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, பஸ்ஸுக்குள்ள இருக்க ஒரு கண்ணாடிக்காரனை பாருங்க, இங்க நடக்கிற எல்லாத்தையுமே லைவ்ல போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோவுக்கு அந்த மொட்டைக்கும் படு பயங்கரமான சண்டை, தக்காளி தாறுமாறா சண்டை போடுறானுங்க. ஒரு கட்டத்துல இவங்க வந்த பஸ்ஸே ரெண்டா உடையற மாதிரி இருக்கு. அத நம்ம ஹீரோ பார்த்ததுமே மொட்டைக்கு தாவி ஒரே எத்து, அவ்வளவுதான் அந்த மொட்டை பஸ்ஸோட பின்பக்கத்தோட மாட்டிக்கிட்டு அந்த பின்பக்கமே உடஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஆளுங்களும் இந்த பஸ்ஸுக்கு பிரேக்க போட்டு எப்படியோ வண்டியை நிறுத்திட்டாங்க. நல்ல வேலையா பஸ்ஸுக்குள்ள இருக்க யாருக்குமே எந்த ஒரு ஆபத்தும் ஆகல. இப்பதான் நம்ம ஹீரோ கழுத்தையே பாக்குறான், இவன் கிட்ட இருந்த லாக்கெட்டை காணோம். பார்த்தா அந்த மொட்டை மண்டையந்தான், நம்ம ஹீரோவுக்கே தெரியாம அந்த லாக்கெட்டையே ஆட்டைய போட்டிருக்கான். அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவும் இங்க இருந்து நேரா தன்னோட தங்கச்சியை பாக்குறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு கிளம்புறான். கூட இருக்க அந்த ஃப்ரெண்டுகார பிள்ளையும், டே மச்சான் என்னடா நீ அவனுங்களை போட்டு அப்படி அடிக்கிற, உன்னை பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் மாதிரி இருக்கு, உண்மையை சொல்லு மச்சான், நான் உன்னோட 10 வருஷம் நட்பு, என் கிட்ட இருந்து என்னத்த மறைகிற அப்படின்னு கேக்குறப்ப, ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னாலும் கூட நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். சின்ன குழந்தையா இருக்கும் போதே நம்ம ஹீரோவுக்கு எக்கச்சக்கமான தற்காப்பு கலைகளை நம்ம ஹீரோவோட அப்பா கத்து கொடுத்திருக்காரு. நைட்டு பகல்னு கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் இல்லாம நம்ம ஹீரோவுக்கு பயிற்சி பயிற்சி பயிற்சி. ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா, அவ ஒரு பொண்ணு அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவளுக்கு எந்த ஒரு பயிற்சியுமே கொடுக்க மாட்டான். இருந்தாலும் கூட ஹீரோவோட தங்கச்சி இதை எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து பார்த்து அவளே தனியாவே அந்த கலைகள் எல்லாத்தையுமே கத்துக்கிறா. சொல்ல போனா இங்க இருக்க எல்லார விடவுமே கலைகள்ல சிறந்தவளா இருக்கா. இன்னொரு பக்கம் வருஷங்கள் போக போக நம்ம ஹீரோ எல்லா கலைகளையுமே கத்துக்கிட்டான். அப்பதான் நம்ம ஹீரோவோட அப்பா அவங்கிட்ட ஒரு கத்திய குடுக்கறாரு, கூடவே ஒரு ஆளை கொல்ல சொல்லி அந்த ஆளோட பேரையும் குடுக்கறான். இது எல்லாத்தையுமே கதையா நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். பதிலுக்கு அந்த ஃப்ரெண்டும், மச்சான் அப்படின்னா நீ அந்த ஆளை கொண்டுட்டியா, நீ கொலகாரனான்னு கேக்குறப்ப, அதெல்லாம் கிடையாது, என்னோட அப்பா சொன்ன வேலைய எனக்கு பண்ண மனசு இல்ல, அதனால அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், இத்தனை வருஷமா என்னோட அப்பாவுக்கே தெரியாம மறைஞ்சு வாழ்ந்தேன், ஆனா இப்ப அவருக்கு நான் இருக்க இடம் தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரியே என்னோட தங்கச்சி கிட்டயும் ஒரு லாக்கெட் இருக்கு, அதை எடுக்கிறதுக்காக கண்டிப்பா அவரும் அங்க போவாரு, ஆனா அவளை நம்ம காப்பாத்தணும், அதுக்காக தான் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கூடவே இந்த ஃப்ரெண்டுகார பிள்ளையவும் கூட்டிகிட்டு போறான். அமெரிக்காவுக்கு வந்தவங்க தங்கச்சியோட அட்ரஸ்க்கு வந்து அங்க இருக்க லிப்டுக்குள்ள ஏறினா உள்ள ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட கையெழுத்து வாங்குறான். எதுவுமே புரியாம நம்ம ஹீரோவும் என்ன இடம் இது அப்படின்னு கேக்குறப்ப, இப்பதான் நம்ம ஹீரோ சண்டை போட்டான் இல்லையா, அத கூட ஒருத்தன் லைவ்ல போட்டிருப்பானே, அந்த வீடியோவை கூட இருக்க செம்பட்டக்காரன் நம்ம ஹீரோ கிட்ட போட்டு காட்டுறான். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல ஃபுல்லா பாருங்க, எல்லா குண்டுக்குள்ளயுமே ரெண்டு ரெண்டு பேரு சண்டை போடுறாங்க. அதுலயும் முன்னாடி இருக்க பெரிய கூண்டுல பாருங்க, அந்த இடத்துல இந்த டாக்டர் ஸ்டேஞ்ச் கூட ஒருத்தன் அசிஸ்டன்டா இருப்பான் பாத்தீங்களா, அவனும் கூடவே ஹல்க் மாதிரி ஒருத்தனும் சண்டை போடுறாங்க. சொல்ல போனா இவன் தன்னோட சக்தியை பயன்படுத்தி அந்த மிருகத்தை அசால்ட்டாவே அடிச்சு மட்டையாகிறான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேருமே கூட்டாளி. இதையெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிற டைம்லயே கூட இருக்க செம்பட்ட, சரி ஓகேப்பா சட்டையை கழட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, எதுக்குன்னு ஹீரோவும் கேட்க,
கபாரா, நீ தானே அக்ரிமெண்ட்ல சைன் போட்ட, நீ இப்ப சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இவன் கூட லிப்டுக்குள்ள வரும்போது ஒரு கையெழுத்து போட்டான் பாத்தீங்களா, அதுதான் இப்ப நம்ம ஹீரோவுக்கும் வேற வழி கிடையாது. சரி ஓகே, எவன் வந்தாலும் அடிச்சு பாத்திரலாம்னு நேரா கூண்டுக்குள்ள வந்தா அங்க வரது நம்ம ஹீரோவோட தங்கச்சி. தன்னோட அண்ணனை பார்த்த சந்தோஷத்துல எக்கச்சக்கமான பாச மலைய பொழிவான்னு பார்த்தா ஹீரோ கூடயே படுபயங்கரமா சண்டை போடுறா. ஒரு கட்டத்துல ஹீரோவோட மூஞ்சலையே ஒரே எத்து, அவ்வளவுதான், அவன் அதே இடத்துல மயங்கியே போயிட்டான். இப்பதான் ஒரு பிளாஷ்பேக், நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோ கிட்ட கத்திய கொடுத்து ஒரு ஆளை கொலை பண்ண சொல்லிருப்பாருல, அந்த வேலைக்காக வெளியில கிளம்பும் போதே நம்ம ஹீரோவோட தங்கச்சி இவங்கிட்ட வந்து பேசிருப்பா, அண்ணா நீ எங்கேயுமே போகாதண்ணா அப்படின்னு சொல்லும் போது பதிலுக்கு நம்ம ஹீரோவும் கவலைப்படாதமா, நான் ஒரு மூணே நாள்ல வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிருப்பா. ஆனா 6 வருஷம் ஆகியும் கூட நம்ம ஹீரோ வரவே இல்ல. அந்த கோவத்துலதான் இந்த தங்கச்சிக்காரி இவனை புடிச்சு வெளு வெளு வெளுன்னு வெளுக்குறா. இது கிடையில ஒரு தடவை கூட நம்ம ஹீரோ தன்னோட தங்கச்சிய பார்க்க வரவே இல்ல. பிளாஷ்பேக்கும் முடிஞ்சு போச்சு. எதுக்குடா இங்க வந்தன்னு ஹீரோ கிட்ட கேக்குறப்ப இப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், என்னோட லாக்கெட்டை அப்பாவோட ஆளுங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, அதே மாதிரியே உன் லாக்கெட்டையும் எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்காக தான் நீ போட்ட லெட்டரை பார்த்து நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப பதிலுக்கு இந்த தங்கச்சியும் நான் உனக்கு எந்த ஒரு லெட்டருமே போடலன்னு சொல்லுவா. அந்த நேரம் பார்த்து ஒரு அலாரமும் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவோட அப்பாவோட ஆளுங்க. இத பார்த்த அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுகார புள்ளையும் தப்பிச்சு போலான்னு அங்க இருக்க பில்டிங்கோட சாரம் வழியா கொஞ்சம் கொஞ்சமா இறங்குவாங்க. ஆனா அப்பையும் கூட நம்ம ஹீரோவோட அப்பாவோட ஆளுங்க வந்து அவங்கள தாக்க பார்க்க கரெக்டா நம்ம தங்கச்சி உள்ள போடுறா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அவங்க கூட சண்டை போடுறாங்க. இதே டைம்ல இந்த தங்கச்சி கழுத்துல ஒரு லாக்கெட் இருக்கும் பாத்தீங்களா, அதை ஒருத்தன் புடுங்கிக்கிட்டு ஓடுறான். இத பாக்குற நம்ம ஹீரோவும் பின்னாடியே துரத்திக்கிட்டு போறான். யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு கலைகளை கத்து கொடுத்த ஆளே இவன் தான். இருந்தாலும் கூட நம்ம ஹீரோ தாறுமாறா சண்டை போட்டு அவனையே குத்தலான்னு கத்தி அப்படி ஓங்குவான் பாருங்க. கரெக்டா அப்ப நம்ம வில்லன் என்ட்ரி. தங்கச்சியோட அந்த லாக்கெட்டையும் வாங்கிட்டான். அது மட்டும் இல்லாம நான் அப்பவே சொன்னேன் என்னோட ஆளுங்க கிட்ட, என்னோட பையனை யாராலையுமே தூக்கடிக்க முடியாது, என் பேரை காப்பாத்திட்ட அவனே, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட தங்கச்சியையும் கூட்டிக்கிட்டு இவங்க பிறந்து வளர்ந்த இடமான நம்ம வில்லனோட இடத்துக்கே வராங்க. உள்ள வந்து பார்த்தா இவனுக்குன்னு தனியா ஒரு ஆர்மியவே உருவாக்கி வச்சிருக்கான். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரெண்டுகார புள்ளையும் ஹீரோவுக்கு இவ்வளவு பெரிய பிளாஷ்பேக் எல்லாம் இருக்கான்னு கேக்குறப்ப, ஆமா ஆமா, அவன் கொஞ்ச வருஷமாவே என்ன பார்க்க கூட வரல, அதுக்கப்புறமா நான் மட்டும் தான் தனியா இருந்தேன், எங்களோட அம்மா இறந்து போனதுமே என்னோட அப்பா என்கிட்ட பேச கூட இல்ல, ஏன்னா அவங்களோட முகத்தை என்னோட முகத்துல பாக்குறாங்களாம், இதுக்காகவே என்ன முழுசா ஒதுக்கி வச்சாங்க. ஆனா இருந்தாலும் கூட இதையெல்லாம் என்னாலையும் பொறுக்க முடியல, எனக்கு 16 வயசு ஆகும் போது நான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டேன், அதுக்கப்புறமா தான் அந்த அமெரிக்காவுக்கு வந்து எனக்குன்னு ஒரு இடம், என்னோட அப்பா மாதிரியே நான் தனியாவே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கின அந்த இடத்த தான் நீங்க நைட்டு பாத்தீங்கன்னு சொல்றப்ப ஃப்ரெண்டுகார புள்ளைக்கு அவ்வளவு ஷாக்கு, 16 வயசுல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா எல்லாருமே சாப்பிட வராங்க. இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் நம்ம ஹீரோ தன்னோட அப்பா கிட்டயே பேசுறான். சரி ஓகேப்பா சொல்லுங்க, எதுக்காக எங்க லாக்கெட்டை தேடி வந்தீங்கன்னு கேக்குறப்ப இப்பதான் ஒரு பிளாஷ்பேக், நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடந்த சண்டையால காதல் ஏற்பட்டிருக்கு, ரெண்டு பேருக்கும் புடிச்சு போனதால கல்யாணமே பண்ணிட்டாங்க. ஆனா இந்த தாள கிராமத்தை சேர்ந்த மக்கள் ஹீரோவோட அம்மாவை முழுசாவே ஒதுக்கிட்டாங்க. வேற வழி இல்லாம இவங்களும் தன்னோட ஒட்டுமொத்தமான சக்திகளை அந்த தாளோ கிராமத்துக்கு உள்ளேயே விட்டுட்டு நம்ம ஹீரோவோட அப்பா கூட ஒரு சாதாரண பொண்ணா கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரியே நம்ம ஹீரோவோட அப்பாவும் தன்னோட கெட்ட எண்ணங்களை விட்டுட்டு அந்த 10 காப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அதையும் பயன்படுத்தாம தான் இருந்திருக்காரு. பிளாஷ்பேக்கும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா இங்க பாரா, உன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, இருந்தாலும் கூட உன்னோட அம்மாவை நான் அடிக்கடி பார்த்தேன், அவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்காம அந்த தாளோ கிராம மக்கள் தான் இப்ப இறந்து போன என்னோட பொண்டாட்டிய அந்த கிராமத்துல இருக்க சுவத்துக்கு பின்னாடி அடைச்சு வச்சிருக்காங்க, அவளை நம்ம தான் காப்பாத்தணும், வா அந்த கிராமத்துக்கு போலான்னு சொல்றப்ப பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இங்க பாருங்கப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க இனிமே வரமாட்டாங்கன்னு சொல்லுவான். அப்பதான் நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட இருந்தும் ஹீரோவோட தங்கச்சி கிட்ட இருந்தும் ஒரு டாலர் எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த டாலரை அங்க இருக்க டிராகன் சிலையிலேயே போய் வைப்பாரு. அடுத்த நிமிஷமே அதுக்குள்ள இருந்து தண்ணியா வெளியில பறக்குது, கூடவே அந்த தண்ணியும் காத்துல மிதக்குது. தரையில வேற அந்த நகரம் காடுகளுக்குள்ள பூந்து எப்படி தாளோ கிராமத்துக்குள்ள போகணும் அப்படிங்கறதுக்கான வழியும் காட்டிக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்மளுங்க ஷாக்கா பாக்குற டைம்லயே, பாத்தியா இப்பயாச்சும் நம்புடா உன் அம்மா தான் இதையெல்லாம் சொன்னான்னு சொல்றப்ப, சரி ஓகேப்பா நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும், அங்க போனதுக்கு அப்புறமா அங்க இருக்க கிராம மக்கள் நம்மள தடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறப்ப, என்ன எதுத்தா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும், அவங்களுக்கும் சங்கன்னு சொல்றப்ப பதிலுக்கு நம்ம ஹீரோவும், என்னோட அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு யாருமே நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்க வேலையாட்களை பார்த்து கத்துவான். கடுப்பான
நம்ம ஹீரோவோட அப்பாவும் என்னடா எதிர்த்து பேசுறன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு அடி, தடுக்க பாக்குற தங்கச்சிக்கும் ஒரு அடி. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரையுமே பிடிச்சு ஃப்ரெண்டுக்கார பிள்ளையவும் சேர்த்து ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைக்கிறானுங்க. உள்ள வந்து பார்த்தா அங்க ஒரு தாடிக்காரன் இருக்கான். யார் யானி இங்க எப்படியா வந்தன்னு கேக்குறப்ப, நான் ஒரு பெரிய நடிகமா, என்ன தீவிரவாதி நினைச்சு இங்க இருக்க அந்த வில்லன் தான் என்ன கடத்தி கொண்டு வந்தான். அதுக்கப்புறமா நான் ஒரு நல்ல நடிகன் தெரிஞ்சு என்ன இந்த இடத்துலயே பூட்டி வச்சுட்டாமான்னு தன்னோட சொந்த கதை சோக கதை எல்லாம் சொல்ற டைம்லயே முகமே இல்லாத முட்டை போண்டா மாதிரி அங்க ஒரு உயிரினம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. யோ என்ன கருமையா அதுன்னு நம்மளுங்க பார்த்து கத்த, பதிலுக்கு அந்த தாடிக்கார ஆளும், இதோட பேரு தான் மோரிஸ். அது மட்டும் இல்ல, இது உன்னோட அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப அந்த காட்டுக்குள்ள இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்திருக்கு, இத உன்னோட அப்பா தான் பார்த்து காப்பாத்தி இங்க கொண்டு வந்து வளர்க்கிறாருன்னு சொல்றப்ப அந்த முட்டை போண்டா மிருகமும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஜாலியா விளையாடுது. என்னையா சொல்லுது அந்த மிருகம்னு கேக்குறப்ப தாடிக்கார ஆளும் அந்த மிருகம் மறுபடியும் அந்த தாளோ கிராமத்துக்கே போறதுக்கு ஆசைப்படுது. அதுவும் நீதான் அந்த மிருகத்தை கூட்டிட்டு போகணுமா? எது நானா? என்னோட அப்பா சொன்னாரு அந்த மூங்கில் காட்டுக்குள்ள போகணும்னா அதுக்கு ஒரு விசேஷமான நாள் தேவைன்னு. அதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. பின்ன எப்படி நம்மளால அந்த காட்டுக்குள்ள போக முடியும்னு கேக்குறப்ப பதிலுக்கு இந்த தாடிக்கார ஆளும், இங்க பாரு இந்த மோரிஸ் அந்த கிராமத்துக்குள்ள இருந்து வெளியில வந்த ஒரு மிருகம், இதுக்கு மறுபடியும் அந்த கிராமத்துக்குள்ள போறதுக்கான வழி ரொம்ப நல்லாவே தெரியுமா, அதனால நம்ம தான் அந்த மிருகத்தை கூட்டிட்டு போகணும்னு சொல்றப்ப அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவோட தங்கச்சி வரா. இதே இடத்துல ரொம்ப நாள் இருந்ததால இவளுக்கு இங்க இருக்க சந்து பொந்து இண்டு இடுக்குன்னு எல்லாமே தெரியும். இவ ஒரு சுரங்கத்தை கண்டுபிடிச்சு இங்க இருந்து எல்லாருமே தப்பிச்சு கார் எடுத்துக்கிட்டு வெளியில வந்துருவாங்க. ஆனா இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு அவங்கள புடிச்சே ஆகணும்னு வெறியில இருக்கான். இங்க சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த நகரும் மூங்கில் காடுகளுக்கு முன்னாடிதான் நம்ம ஆளுங்க கார்ல வெயிட் பண்றாங்க. உள்ள இருக்க அந்த மோரிஸ் மிருகமும் எந்த பக்கம் திரும்பணும்னு சிக்னல் கொடுக்க தாடிக்காரன் அதை கேட்டு ஃப்ரெண்டுக்கார புள்ள கிட்ட சொல்ல இவ லெப்ட் கார் ரைட் கார்னு வண்டிய திருப்பு திருப்புன்னு திருப்புறா. மேல இருந்து பாக்குறப்ப அந்த நகரம் காடுகளை பாருங்க, அது ஒரு பசில் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் நகர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு வழியா மல்லு கட்டி அந்த காட்டை விட்டு நம்மளுங்க கார்லயே தப்பிச்சு வெளியில வந்துருவாங்க. இப்ப எங்கடா போகணும்னு கேக்குறப்ப அந்த மோரிஸ் மிருகமும் முன்னாடி இருக்க குகைக்குள்ள போக சொல்லுது. சரி ஓகேன்னு நம்ம ஃப்ரெண்டுக்கார புள்ளையும் வண்டிய கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஓட்ட கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோவோட அப்பா சொன்ன மாதிரியே இந்த இடத்துல அதி அற்புதமான அதிசய உயிரினங்கள்லாம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு கோயில்ல கூட யாழி அப்படின்னு ஒரு மிருகத்தை வச்சிருப்பாங்கல்ல சிலையா, அந்த மிருகத்தை கூட இந்த படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய வால்கள் கொண்ட நரி, டிராகன், குதிரை, மோரிஸ் மாதிரியே நிறைய மிருகங்களும் இந்த இடத்துல இருக்கு. இதையெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுற டைம்லயே இந்த தாளோ கிராம மக்கள் நம்ம ஆளுங்க எல்லாரையுமே வழி மறைக்கிறாங்க. யாரா நீங்க, எதுக்குடா இங்க வந்தீங்கன்னு கேக்குற டைம்லயே அந்த கூட்டத்துல இருந்து ஒரு லேடி மட்டும் வெளியில வராங்க. நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட தங்கச்சியவும் பார்த்து கட்டி பிடிச்சு பாசமா பேசுறாங்க. இவங்க வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவோட ஆன்டி. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் தன்னோட அப்பா இங்க வந்துகிட்டு இருக்க விஷயத்த அந்த ஆன்டி கிட்ட சொல்றான். இங்க இருக்க எல்லாருமே சேர்ந்து என்னோட அம்மாவை ஏதோ ஒரு சொவத்துக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கீங்களா, அதை உடைக்கிறதுக்காக தான் அப்பா இங்க வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப பதிலுக்கு அந்த ஆன்டியும் உன்னோட அப்பா இன்னும் அந்த வளையங்களை பயன்படுத்துறாரா? ஆமா ஆன்டி, அம்மா இறந்து போனதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த வளையங்களை கரட்டவே இல்ல. இத கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ, தங்கச்சி, அப்புறம் அந்த ஃப்ரெண்டுகார புள்ள இவங்க 3 பேரையுமே இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பூமியில எப்படி நிறைய மக்கள் வேற வேற ஊரு வேற ஒரு நாடுன்னு வாழ்ந்தீங்களோ அதே மாதிரியே இங்கேயும் நிறைய பேர் வாழ்ந்தாங்க. எங்களோட சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீளல. திடீர்னு பார்த்தா எங்க இருந்தோ ஒரு கொடூரமான மிருகம் வந்துச்சு, எங்களை சுத்தி இருந்த எல்லா நகரங்களையுமே அது கொடூரமா சாகடிச்சுச்சு. அது மட்டும் இல்ல, கடைசியா இந்த தாளோ கிராமத்தையும் அழிக்க அது இங்க வந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல நாங்க எங்களோட பலமான வீரர்களை வச்சு அந்த மிருகத்துக்குடைய சண்டை போட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேல எங்களாலையுமே அந்த மிருகத்துக்குட சண்டை போட முடியல, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்கிற டைம்ல தான் அங்க அந்த ரட்சகன் வந்தான். சூறாவளியை விட வேகமா தண்ணியை கிழிச்சுக்கிட்டு ஒரு டிராகன் வந்து எங்க கூட சண்டை போட்டு அந்த கொடூர மிருகத்தை மலைகளுக்குள்ள இருக்க ஒரு சின்ன குகைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே நாங்க அந்த குகைய பாதுகாக்கிறோம். அந்த குகைக்குள்ள இருக்க அந்த கொடூர மிருகம் தான் உன்னோட அப்பாவோட கனவுல எக்கச்சக்கமான இல்யூஷன்ஸ் கொடுத்து இறந்து போன உன்னோட அம்மா உயிரோட இருக்க மாதிரி நம்ப வச்சிருக்கு. எதுக்காக அந்த மிருகம் இதையெல்லாம் பண்ணுதுன்னு கேக்குறப்ப உன்னோட அப்பாவோட கையில இருக்க மந்திர காப்புகளை வச்சு மட்டும்தான் அந்த சுவரை உடைக்க முடியும். நம்ம ஆளுங்களுக்கு இதை கேட்டதுமே அவ்வளவு ஷாக்கு. அதுக்கப்புறமா இந்த ஆன்டி உன்னோட அம்மா உங்க ரெண்டு பேருக்குமே ஒன்னு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி ஒரு டிரெஸ் காட்டுறா. பார்த்தா இது டிராகனோட தோள்களால செய்யப்பட்ட ஒரு வித்தியாசமான பவர்ஃபுல்லான ஒரு சூட்டா. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தங்கச்சி மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கா. இத பாக்குற ஆன்டியும் பக்கத்துல வந்து இது உன்னோட அப்பாவோட இடம் கிடையாது, இந்த இடத்துல யாரு வேணாலுமே சண்டையை கத்துக்கலாம், நீயும் போய் பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்ல இப்ப இவ ஒரு பக்கமா
பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் எடுக்கிறா. இன்னொரு பக்கம் பாருங்க, நம்ம ஃப்ரெண்டுகார புள்ள அம்பு விட்டு பிராக்டிஸ் எடுக்கிறா. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, தன்னோட ஆன்டியை பார்க்க வந்திருக்கான். என்னோட அம்மா அப்பாவை தோக்கடிச்சிருக்காங்க, ஆனா அது எப்படி சாத்தியமாச்சு, அந்த கலையை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்ல ஆன்டியும் நம்ம ஹீரோவும் இப்ப ஒன்னு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலைகளை கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆகுது, நம்ம ஹீரோ மட்டும் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப ஒரு பிளாஷ்பேக், ஹீரோவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோவோட அப்பா தன்னோட கெட்ட புத்திகளை எல்லாத்தையுமே விட்டுட்டு நல்லவனா வாழ ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா செஞ்ச பாவம் எல்லாம் சும்மா விடுமா, திரும்ப வந்திருக்கு. ஆள் இல்லாத நேரம் பார்த்து நம்ம ஹீரோவோட அம்மா கூட சண்டை போட்டிருக்காங்க, சொல்ல போனா அவங்கள கொன்னே போட்டானுங்க. இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சியும் பாத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கு. என்னதான் கெட்டவனா இருந்தாலும் கூட தன்னோட பொண்டாட்டி மேல இவனுக்கு அளவு கடந்த காதல், ரொம்பவே பாசமா தான் இருந்திருக்கான். இவ்வளவு நாள் தன்னோட மனைவிக்காக பயன்படுத்தாம வச்சிருந்தான் பாத்தீங்களா அந்த மந்திர காப்புகள், அதை மறுபடியும் போட்டிருக்கான். தன்னோட மனைவியோட மரணத்துக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே கொடூரமா இறக்கம் இல்லாம சாகடிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த கொலைய பண்ண சொல்லி ஒரு தலைவன் இருந்திருப்பால அவனை சாகடிக்கத்தான் ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்தே எக்கச்சக்கமான சண்டை பயிற்சி எல்லாம் கொடுத்து கடைசியில அவங்கிட்ட ஒரு கத்தியவும் கொடுத்திருப்பான். சொல்ல போனா நம்ம ஹீரோவும் அந்த ஆளை கொலையே பண்ணிட்டான். இருந்தாலும் கூட இவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு ஆளை கொன்னுட்டமே கொன்னுட்டமேன்னு, இதுக்கு மேல இந்த தப்பையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுகிட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா தன்னோட அப்பாவை பார்க்கவே போயிருக்க மாட்டான். இங்க சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த ஹீரோவோட அப்பா வந்தா தடுக்கலாம்னு சொல்லிட்டு தாளோ கிராமத்துல இருக்க எல்லா ஆளுங்களுமே ஆயுதங்களை ரெடி பண்றாங்க. நினைச்ச மாதிரியே இந்த அப்பனும் எக்கச்சக்கமான ஆட்களோட இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இத பாக்குற நம்ம ஹீரோவும் ஆன்டியும் இங்க பாருறா, உன் பொண்டாட்டிய நாங்க ஒண்ணு அடைச்சு வைக்கல, இந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்றப்ப அவன் கேப்பானா, அதையெல்லாம் கேக்குற மாதிரியே தெரியல. ஆளுங்களை அனுப்பி இந்த தாளோ கிராம மக்கள் கூட சண்டை போட வைக்கிறான். அவ்வளவுதான், எல்லாருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. இந்த யாழி மிருகமும் அது பங்குக்கு ஒரு மூணு நாலு பேத்த அடிச்சு பறக்க விடுது. இவங்க சண்டை போடுற அதே கேப்ல இந்த அப்பங்கார மட்டும் அந்த கதவுகளை துறக்கிறதுக்காக போறான். ஆனா இத நம்ம ஹீரோ பார்த்ததுமே, வேணாம்ப்பா, நீங்க பண்றது எல்லாமே தப்பு, அம்மா போன மாதிரியே நீங்களும் போக வேணாம், நீங்க எங்களுக்கு முக்கியம் சொல்றப்ப இந்த அப்பங்கார அதையெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேருக்குமே தாறு மாறா சண்டை, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. மந்திர காப்புகளோட தாக்குதல் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தான் கையில இருக்க டிராகனோட செதில்கள் மூலமா செய்யப்பட்ட கம்ப வச்சே தடுக்கிறான். ஆனாலும் கூட நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு தான் எக்கச்சக்கமான பவரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை ஓங்கி ஒரே குத்து அவ்வளவுதான், பின்னாடி இருக்க கடலுக்குள்ளேயே நம்ம ஹீரோ தொப்புன்னு விழுந்துருவான். அடுத்த நிமிஷமே இந்த அப்பங்காரன் ஒரே ஜம்ப், இங்க அடைச்சு வச்சிருக்கிறது ஒரு கொடூர மிருகம்னு தெரியாம உள்ள இருக்க பொண்டாட்டியா நினைச்சுக்கிட்டு அந்த கதவையே டம்மு டம்முன்னு குத்துறான். இது மூலமா அந்த கதவும் விரிசல் விடுது. அதுக்கப்புறம் என்ன, அதுக்குள்ள இருந்து அந்த மிருகத்தோட குட்டி குட்டி வேலையாட்கள் எல்லாம் வெளியில வராங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்க தாளோ கிராமத்தோட மக்களோட ஆன்மாக்களை எல்லாம் அந்த மிருகம் உரியுது. இத பாக்குற அந்த மொட்டையும் அந்த மிருகத்தை கொல்லலாம்னு பாக்குறான். ஆனா கத்தியால வெட்டினா கூட அந்த மிருகத்துக்கு எதுவுமே ஆகல. அப்பதான் இந்த ஆன்டி வந்து ஒரே போடா அந்த மிருகத்தை அடிச்சு கொல்றாங்க. இப்பதான் புரியுது, அந்த மிருகங்களை சாதாரணமா அடிச்சா சாகாது. ஆனா தாளோ கிராமத்துல இந்த டிராகனோட செதில்களை வச்சு உருவாக்குனாங்க இல்லையா ஆயுதங்கள், அதை வச்சு தாக்கினா கண்டிப்பா அதுங்க எல்லாமே அழிஞ்சு போயிடும். உடனே இங்க இருக்க வில்லனோட ஆளுங்க, அப்புறம் இந்த தாளோ கிராமத்துல இருக்க ஆளுங்க, ரெண்டு குரூப்புமே ஒன்னு சேர்ந்து அந்த மிருகத்துக்கூட சண்டை போடுறாங்க. ஆனா அந்த ஆன்மாக்களை எடுத்துட்டு போன அந்த மிருகம் மறுபடியும் உள்ள இருக்க அந்த பெரிய மிருகத்துக்கு அதை உணவா கொடுக்குது. இன்னொரு பக்கம் தண்ணிக்குள்ள இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிச்சு பார்த்தா இதுக்கு முன்னாடி தாளோ கிராமத்தை காப்பாத்தின அந்த ரட்சகன், அதாவது அந்த டிராகன் இங்க தான் இருக்கு. உடனே நம்ம ஹீரோவும் அதுகிட்ட உதவி கேட்க அடுத்த நிமிஷமே தண்ணியை கிழிச்சுக்கிட்டு அந்த டிராகன் வெளியில வருது. அது மேலதான் இப்ப நம்ம ஹீரோ உட்கார்ந்திருக்கான். மக்களை தாக்கிக்கிட்டு இருந்த அந்த குட்டி குட்டி மிருகங்கள் எல்லாத்தையுமே இந்த டிராகன் கடிச்சு சுக்குநூறாக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் கதவை உடச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட அப்பாவை தடுக்க போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேருக்குமே தாறு மாறா சண்டை. ஆனா இந்த முறை நம்ம ஹீரோ என்ன பண்றான் பாருங்க, தன்னோட அம்மா எப்படி ஹீரோவோட அப்பாவோட காப்புகளை கட்டுப்படுத்தினாங்களோ அதே மாதிரியே இவனும் கட்டுப்படுத்துறான். ஆளுக்கு அஞ்சு அஞ்சு காப்புன்னு பிரிஞ்சிருச்சு. ரெண்டு பேருமே நீயா நானான்னு போட்டி போட்டு பாக்குறானுங்க. சும்மா விஷுவல்ல வேற லெவல் பின்னி எடுத்திருப்பானுங்க. ஒரு கட்டத்துல தான் கிட்ட இருக்க அஞ்சு காப்புகளை நம்ம ஹீரோவை நோக்கி அடிப்பான். ஆனா அப்ப கூட அந்த அஞ்சு காப்புகளும் ஹீரோவோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. இப்ப நினைச்சானவங்களேன், நம்ம ஹீரோ ஒரே அடியில தன்னோட அப்பாவை சாகடிக்க முடியும். ஆனா அத பண்ணாம கையில இருக்க பத்து காப்புகளையுமே கீழே போட்டுட்டு, இங்க பாருங்கப்பா, அம்மா இறந்து போன மாதிரி நீங்களும் இறந்து போகணும்னு அவசியம் கிடையாது, நீங்க எங்களுக்கு முக்கியம், நீங்க வந்துருங்கப்பான்னு கூப்பிடுற டைம்லயே சுவருக்குள்ள அடைபட்டு கிடந்த அந்த கொடூர மிருகம் அந்த சுவத்தையே உடைச்சுக்கிட்டு வெளியில வந்துருச்சு. இப்பதான் நம்ம ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மைன்னு இந்த அப்பாவை
ஹீரோவுக்கே புரியுது. ஆனா அதுக்குள்ளேயே அந்த கொடூர மிருகம் இவங்களை சாகடிக்க பாக்கும். அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோவை தள்ளி விட்டுருவாரு. கூடவே தான் கையில இருந்த வளைய மந்திர காப்புகளையும் ஹீரோவோட கைக்கே மாத்தி விட்டுருவாரு. அவ்வளவுதான், அந்த மிருகமும் நம்ம ஹீரோவோட அப்பாவோட ஆன்மாவையே உறிஞ்சி அவரை சாகடிச்சிருச்சு. இத பார்த்து நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ற டைம்லயே அந்த மிருகம் மறுபடியும் நம்ம ஹீரோவையே சாகடிக்க பாக்குது. அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ரட்சகன் வரான். அந்த கொடிய மிருகத்து கூட தாறுமாறா சண்டை போடுறான். இதே டைம்ல அங்க இருக்க செவத்துக்குள்ள இருந்து குட்டி குட்டி மிருகம் எல்லாம் வெளியில வந்துகிட்டே இருக்கு. உடனே நம்ம ஹீரோவும் அந்த சுவத்தை எல்லாம் உடைச்சு அந்த மிருகங்கள் வெளியில வராத மாதிரி அந்த இடத்தைய அடைச்சு விட்டுருவான். இன்னொரு பக்கம் அந்த கொடிய மிருகம் இருக்கு பாத்தீங்களா, அதால நம்ம டிராகன் கூட சண்டை போடவே முடியல. பலம் பத்தாம மக்களோட ஆன்மாக்களை உரியலான்னு சொல்லிட்டு அந்த தாளோ கிராமத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இத நம்ம ஹீரோவும் பாக்குறான். அந்த நேரம் பார்த்து தங்கச்சியும் அந்த டிராகன் மேல ஏறி வரா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த டிராகன் மேல ஏறி உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிருகத்தை பிடிக்கலான்னு தண்ணியிலேயே போவாங்க. அப்பதான் தெரியுது இந்த டிராகனால தண்ணியை கூட கட்டுப்படுத்த முடியும்னு. அதை வச்சு அந்த கொடிய மிருகத்தை வளைச்சு பிடிக்குது. ஆனா அந்த நேரம் பார்த்து அதோட குட்டி குட்டி மிருகம் எல்லாம் இருக்கும்ல, அது ஆன்மாக்களை கொண்டு வந்து மறுபடியும் அதுக்கு உணவா கொடுக்க அந்த தண்ணீர் வளையத்தையே உடைச்சுக்கிட்டு நம்ம டிராகனோட ஆன்மாக்களையே உரிய பாக்குது. நம்ம ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சியும் அங்கிட்டும் இங்கிட்டும் பறக்குறாங்க. திடீர்னு அந்த நேரம் பார்த்து எங்க இருந்தோ ஒரு அம்பு பறந்து வந்து அந்த மிருகத்தோட கழுத்திலேயே குத்துது. யாரான்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுகார புள்ள. இதான் சாக்குன்னு நம்ம ஹீரோவும் அந்த மிருகத்து கூட சண்டை போடுறான். கூடவே தன்னோட மந்திர காப்புகளை அந்த மிருகத்தோட வாய்க்குள்ளேயே அனுப்பிடுவான். காத்துல பறந்துகிட்டே லெப்ட்கா ரைட்டுக்கான்னு கைய சுத்த உள்ள இருக்க மந்திர காப்புகளும் அந்த மிருகத்தோட உடல் பாகங்களை சுக்கு சுக்கா வெடிக்க வச்சு கொடூரமா சாகடிக்குது. வேற என்ன, தாளோ கிராமத்தையே காப்பாத்தியாச்சு. நைட்டு இறந்து போன ஆட்களுக்கு கண்ணீர் அஞ்சலி எல்லாம் செலுத்துறாங்க. அப்ப அந்த ரட்சகனும் தண்ணியை விட்டு வெளியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா பறந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டுகார பிள்ளைக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு பார்ல உட்காந்து கதை கதையா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா பதிலுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸும், ஏன்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, என்ன எங்களை பார்த்தா இழுச்ச வாயினு எழுதி ஒட்டிருக்கான்னு கேக்குற டைம்லயே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சிஷிய புள்ள அங்க வரா. ஹீரோவை பார்த்து, ஏன்பா உன்கிட்ட தானே அந்த மந்திர காப்புகள் இருக்கு, உன்ன ஒரு ஆளு பாக்கணும்னு சொல்றாங்க, ஏன் கூட வான்னு சொல்லிட்டு இங்க இருந்து நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டுகார புள்ளையவும் கூட்டிட்டு போவான். இதையெல்லாம் அந்த கடைக்குள்ள உட்கார்ந்து இருக்கவங்க பேனு பாக்குறானுங்க. சரி யாருகிட்ட கூட்டிட்டு வந்திருக்கானுங்கன்னு பார்த்தா நம்ம புரூஸ், அப்புறம் கேப்டன் மார்வல். மந்திர காப்புகளை செக் பண்ணி பார்த்ததுல அந்த காப்புகளுக்குள்ள ஒரு வித்தியாசமான பவர் ஒளிஞ்சிருக்கான். உடனே கேப்டன் மார்வலும், சரி ஓகே இந்த காப்புகள் உன்னோட அப்பாவுக்கு எப்ப கிடைச்சிச்சுன்னு கேக்குறப்ப கிட்டத்தட்ட 1000 வருஷம் இருக்கும்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்பதான் இந்த புரூஸ், அதாவது நம்ம ஹல்க் சொல்றான், எனக்கு தெரிஞ்சு இது 1000 வருஷம் பழமையானதெல்லாம் கிடையாது, அதுக்கு மேலையும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காப்புகளுக்குள்ள இருக்க பவர் யாருக்கோ ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கு, அது என்னன்னு வேற தெரியலன்னு சொல்றப்ப நம்ம ஆளுங்களுக்கு ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறமா இங்க இருந்த அந்த ஹல்க், கேப்டன் மார்வல் இவங்க ரெண்டு பேருமே போயிடுவாங்க. அடுத்த நிமிஷமே வழக்கம் போல சீரியஸான வேலை என்னன்னு கேக்குறீங்களா, சிசிய புள்ள, நம்ம ஹீரோ, அப்புறம் அந்த ஃப்ரெண்டுகார புள்ள, இவங்க மூணு பேருமே சேர்ந்து மறுபடியும் பப்புக்கு போறாங்க, சரக்கு அடிக்கிறானுங்க, பாட்டு பாடுறானுங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவோட அப்பா இறந்து போனதால அந்த தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, இப்ப அவதான் அந்த 10 காப்புகள் படைக்கே தலைவி ஆயிட்டா. மந்திர காப்புகளுக்குள்ள இருக்க அந்த பவர் சோர்ஸ் யாருக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புதுங்கிற விஷயத்த கண்டிப்பா 2வது பாகத்துல சொல்லுவாங்கன்னு சொல்லி அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இதே மாதிரியே உங்களுக்கு ஒரு மந்திர காப்பு கிடைச்சா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, அதையெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பாய்.